நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமையது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு வாஸ்து ரகசியம் பகுதி 2 மற்றும் வாஸ்து வாடிக்கையாளர் கருத்து. இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நற்சிந்தனை. எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் நீர், நீரை போல் எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகி கொண்டால் வாழ்க்கை சிறக்கும். இன்றைக்கான பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வாஸ்து ரகசியம் பார்த்திங்கன்னா மேற்கு நடுப்பகுதி மற்றும் வடமேற்கு திசையினுடைய ரகசியம்தான். வீட்டில் கழிவறை மற்றும் குளியலறை மிக சரியாக வாஸ்து முறைப்படி அமைக்க வேண்டும். கழிவு என்றாலே பிரச்சனை தான். அது மனிதனின் உடலில் இருந்தாலும் சரி, நாம் வாழும் வீட்டில் இருந்தாலும் சரி. ஆகையால் நமது முன்னோர்கள் கழிவறையை வீட்டின் வெளிப்புறமாக அமைத்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குறுகிய இடத்தில் வீடு கட்டும் நிலை இருப்பதனால் வீட்டின் உள்ளே கழிவறை மற்றும் குளியலறை அமைக்க நேர்கிறது. அதனால் வீட்டின் தவறான இடத்தில் கழிவறை அமைத்துவிட்டால் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. உடல் ரீதியான பாதிப்புகள், மருத்துவமனைக்கு சென்று செலவாகுதல், இது போன்ற நிகழ்வுகள் வந்து ஏற்படுகிறது. ஒரு வீட்டின் கழிவறை மற்றும் குளியலறை மேற்கு நடுப்பகுதி அல்லது வடமேற்கு திசையில் மட்டுமே அமைக்க வேண்டும். இதற்கு மாறாக அமையும் பொழுது கழிவறை மற்றும் குளியலறை அந்த வீட்டில் இருக்கும் மனிதர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுகிறது. இப்போ உதாரணத்திற்கு ஒரு வீட்டில் வந்து தென்மேற்கில் வந்து கழிவறை குளியலறை அமைந்துவிட்டால் அந்த வீட்டில் இருக்கும் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பாதிப்பு, தொழில் முடக்கம், பண முடக்கம், இது போன்ற சூழ்நிலைகள் வந்து ஏற்படும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அதே போல் ஒரு வீட்டில் வந்து தென்கிழக்கு பகுதியில் கழிவறை மற்றும் குளியலறை அமைந்தால் அந்த வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை கோளாறு, மாதவிலக்கு கோளாறு, பெண்களுடைய உடல் சோர்வு, மருத்துவமனை செலவுகள் வந்து அதிகரிக்கும். அதனால் கழிவறை மற்றும் குளியலறை பொறுத்த வரைக்கும் வாஸ்து ரீதியாக மிக மிக சரியாக அமைத்து கொள்வது சால சிறந்தது. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாஸ்து வாடிக்கையாளர் திரு தனபால் பெரம்பலூர் சிறுவாச்சூர்லேருந்து என்னை வந்து தொடர்பு கொள்கிறாரு. 2 ஜூலை 2020 அவருடைய பழைய வீடு வந்து நிறைய வாஸ்து தவறுகள் இருக்குது. நான் புதிய ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன், வடக்கு பார்த்தது, அதற்கான வரைபடம் வேணும் அப்படின்ட்டு என்னிடம் கேட்டிருந்தார். அந்த இடத்தினுடைய அமைப்புகள் எல்லாத்தையுமே நம்ம சரி பார்த்துவிட்டு அவருக்கு வந்து ஒரு வரைபடம், சரியான வரைபடம் கொடுத்துருந்தேன். ஒரு சின்ன இடம் தான், அதில் வாஸ்து ரீதியாக எப்படி கட்டணும் அப்படின்ட்டு ஒரு சரியான வரைபடம் கொடுத்துருந்தேன். அவரும் வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருடைய கருத்தை வந்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்களும் கேளுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம், எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வள வாழ்த்துகின்றேன். நன்றி. வணக்கம் சார். நான் வந்து என்னுடைய பேர் தனபால், பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். என்னுடைய இடத்துக்கு 40x22 முனை அளவு, இந்த அளவுக்கு வந்து வீடு கட்டலான்ட்டு வாஸ்து பார்க்குறதுக்கு உங்கள்கிட்ட ட்ராயிங் கொடுத்தேன். எனக்கு நீங்கள் கொடுத்த ட்ராயிங் வந்து திருப்திகரமாக இருந்துச்சு. கீழே கொடுத்த ட்ராயிங்லாம் இருந்ததையும் முதல் மணி கட்டுறதுக்கும் கொடுத்த ட்ராயிங் திருப்திகரமாக இருந்துச்சுங்க சார். ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. நீங்கள் போடுற யூடியூப் சேனலில் போடுற ஒவ்வொரு சொல்கிற விஷயமும் எனக்கு திருப்திகரமாக இருக்குங்க. ரொம்ப நன்றி சார்.